இந்த சார் மூல கூட்டுத்தறி உங்களுக்கு தந்திருக்கு 392. ஆகவே மூல கூட்டு சூத்திரம் அறியப்படக்கூடியது. இதன் மூலக்கூட்டு துணைவு 392 என்று அமைகிறதால எண் வந்து 1க்கு சமனாக இருக்கும். ஆகவே அனுபவ சூத்திரமும் மூலக்கூட்டு சூத்திரமும் இங்க ஒரே எண்ணிக்கையான அணுக்களை கொண்டிருக்கு. இந்த கேள்வியில இன்னும் ஒரு விடயம் எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் அப்படி எவ்வளவு அணுக்களை கொண்டிருக்கு, சரி இந்த அணுக்கள் என்ன ஒழுங்கு அமைப்பில் காணப்படுது என்று சொல்லி கேட்டிருக்கிறான். இதுதான் இந்த ரசாயன சூத்திரம். நாங்கள் இது மூன்றாவது இடத்துல பார்க்கிறோம். முதல் ஒரு சந்தர்ப்பத்துல 2 அலுமினியம் 3 கார்பன் 9 ஆக்சிஜன் என்று சொன்னாங்க. அதை நாங்கள் ஒழுங்கு அமைக்கும் போது Al3+ என்ற ஒரு கட்டியனும் CO3 2- என்று சொல்லப்படுற ஒரு அன்னியனும் சேர்ந்து Al2CO3 thrice Al3+ CO3 2-. இந்த ரெண்டு அயன்களாலே உருவாக்கப்பட்ட ஒரு சேர்வை Al2CO3 thrice-ல 2 அலுமினியமும் 3 கார்பனும் 9 ஆக்சிஜனும் இருக்கு. அப்ப இப்படி ஒழுங்கமைக்கப்பட்ட இந்த சேர்வியத்தை சூத்திரத்தை தான் ரசாயன சூத்திரம் என்று சொல்றோம். எங்களால இவ்வளவுக்கு காண முடியும், இதை காண முடியும். இது என்ன ஒழுங்கமைப்பில் இருக்கு என்பது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். வரைக்கும் சொல்லுறேன், விளங்க முயற்சி செய்து கொள்வோம். இந்த மாதிரியான சேர்வைகள் எல்லாம் நாங்கள் பின்னுக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அறியத்தான் போறோம். அப்ப நீங்கள் அனுபவத்தை வச்சுக்கொண்டும் இந்த சேர்வை ஓரளவுக்கு டிசைன் பண்ணி கொள்ளலாம். இதுவரைக்கும் எழுதாதாக்கள் எழுதி கொள்வோம். நீல நான் அழிச்சுதான் செய்யணும். மேலே வாருங்க, இதுல ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கு. நைதரசன் NH4+ என்ற வடிவத்துல காணப்படுதா. இதுல 2 நைதரசன் இருக்கு, N1 இதுல 2 நைதரசன் இருக்கு. அப்ப நைதரசன் என்ன வடிவத்துல இருக்கு? NH4+ என்று சொல்லப்படுகிற வடிவத்துல இருக்கு. ஆகவே இந்த சேர்வையில 2 நைதரசன் இருக்கிறதால 2 NH4+ அயன்கள் காணப்பட வேணும். ஏன்? நைதரசன் NH4+ வடிவத்துலதான் காணப்படுது என்று சொல்லியிருக்கு. 2 நைதரசன் காணப்படுவதால அந்த 2 நைதரசனும் NH4+ என்ற வடிவத்துலதான் இருக்க வேணும். ரெண்டும் வந்து NH4+ என்ற வடிவத்துலதான் வேணும். இருக்கிற இந்த 20 ஹைதரசன்ல 8 ஹைதரசன் நைதரசனோட சேர்ந்து இருக்கு. மிகுதி 1 Fe-ம் 2 கந்தகமும் சரிதான், 12 ஹைதரசனும்
मिधियान वनरसन आरसनूर का मिचम रेदरसल मिचम पदसल आरसन एट मिचम अनुभव इनवे अन्नियन मिचम अंजुट उन्नफर सर मूल मूलकूटन மிச்சம் இருக்கிற 12 ஐதரசன் 6 நீராக காணப்படுகிறது மிச்சம் இருக்கிற 2 கந்தகமும் 8 ஒட்சிதனும் SO4 2- னு சொல்லப்படுற அன்னியனாக காணப்படும் 2 SO4 2- இருக்கு இரும்பு Fe2+ என்ற வடிவத்தில் காணப்படுது அப்ப இந்த சேர்வை இவ்வளவு கூறுகளையும் கொண்டிருக்க வேணும் இவ்வளவு கூறுகளையும் கொண்டிருக்க வேணும் இனி अन्न सोते मूल रसायन सूत्र कंपिड़ा बाहर।
NH4 plus SO4 2 minus சேர்ந்தால் NH4 twice SO4 அடுவே. அப்ப இதுக்குள்ள ரெண்டு NH4 plus வந்துட்டு, அப்ப ரெண்டு NH4 plus ஒரு SO4 2 minus. அடுத்தது Fe2 plus SO4 2 minus சேர்ந்தால் Fe2 plus SO4 2 minus சேர்ந்தால் FeSO4 அங்கால 6 நீர். அப்ப இப்ப பாருங்க, தரப்பட்ட சேர்வையில ரெண்டு நைதர்சன் இருக்கு, ரெண்டு கந்தகம் இருக்கு, இதுல 6 ஆப்ஷன் இருக்கு, இதுல 4 ஆப்ஷன் இருக்கு, இதுல 4 ஆப்ஷன் இருக்கு, அப்ப 18 ஆப்ஷன் இருக்கு, 14 ஆப்ஷன் இருக்கு, 14 ஆப்ஷன் இருக்கு, இதுல 8 ஐதர்சன் இருக்கு, இதுல 12 ஐதர்சன் இருக்கு, 20 ஐதர்சன் இருக்கு. அப்ப தரப்பட்ட அணுக்கள் எல்லாம் என்ன ஒழுங்கமைப்பில ஒன்றோடு ஒன்று காணப்படுகிறது என்பதை குறிச்சு காட்டுற சூத்திரம் தான் நாங்கள் ரசாயன சூத்திரம்னு சொல்றோம். அப்ப இது உங்களுக்கு சில நேரத்துல கொஞ்சம் கடினமான பகுதியாக இருக்கலாம், இப்படி ரசாயன சூத்திரத்தை ப்ரொடியூஸ் பண்றது. அப்ப நான் சொன்ன மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரியான தகவல்கள் தெரிஞ்சால்தான் நாங்கள் யோசிக்கலாம், சரிதானே? அப்ப என்னென்று சொல்லப்பட்ட தகவல்களுக்கு கடைசி விட வந்து NH4 twice SO4 dot FeSO4 dot 6H2O. இதை இப்படி எழுதுற வழக்கம் இருக்கு, இந்த கட்டியங்கள் எல்லாத்தையும் ஒன்றா எழுது FE, இதுல ஒரு SO4, இதுல ஒரு SO4, அப்ப SO4 டுவைஸ் 6H2O எழுதுற வழக்கமும் இருக்கு. அநேகமாக ரசாயன போத்தல்கள்ல இந்த மாதிரிதான் எழுதப்பட்டிருக்கு. அப்ப இதுகள் எல்லாம் நாங்கள் பின்னுக்கு அறிஞ்சோம் என்றால் எங்களுக்கு சுகமா இருக்கும். இப்ப உங்களுக்கு சில இடத்துல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், ஆனா முயற்சி எது பாருங்க. பெறப்பட்ட மூலக்கூட்டு சூத்திரத்தில் இருக்கிற எல்லா அணுக்களும் இதுலேயும் காணப்படுது, ஆனால் அந்த அணுக்கள் இருக்கிற தானங்கள் மட்டும் வித்தியாசப்படுது, ஒழுங்கமைப்பு வித்தியாசப்படுது. இன்னும் ரெண்டு கேள்வியோ மூன்று கேள்வி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப நீங்கள் இதுவரைக்கும் விளங்காதாக்கள் இப்ப செய்த கேள்விகளை பயன்படுத்தி நீ அடுத்த கேள்விகளை செய்து பாருங்க. உங்களால ரெண்டு கேள்வி இருக்கு, அந்த ரெண்டு கேள்வியும் செய்து பாருங்க. சரி, நான் இதோட இந்த வகுப்பு நிறைவேற்றுறேன். உங்களுக்கு இந்த அடுத்த வகுப்பு இருக்கும், அடுத்த வகுப்புல மீதி ரெண்டு கேள்வியை முடிச்சு கொண்டு அடுத்த சாப்டரை பார்க்கலாம். சரியா? இதோட நான் நிறைவேற்றுறேன்.